இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்த வார்த்தை 62 சங்கீதம் அதனுடைய 5 வசனத்தில் உள்ளது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமீன் சொல்லுங்க. தாவீது ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு, நான் நம்புகிறது அவரால் கண்டிப்பாக வரும். இந்த மாதம் நீ என்னென்னலாம் நம்பி இதெல்லாம் கர்த்தர் எனக்கு தருவார் செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்போ நாம் நம்புகிறதற்கு குறைச்சலே இல்லை, நம்ம நிறைய விஷயங்களை என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்பிகிட்ருக்கோம். ஆனால் அது அவராலே வரும் அப்படின்னு நம்புகிறோமாங்கிறது தான் முக்கியம். இந்த வாக்கு தத்தத்தினுடைய மையம் அதுதான், அவராலே வரும். இந்த கான்செப்டை நீங்கள் மையமாய் கொண்டு இந்த மாதம் முழுவதும் இந்த வேத வசனத்தை தியானித்து விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுப்பார். மோசே இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் 40 வளர்ந்து வாலிபன் ஆகிட்டார். அரண்மனையில் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து வல்லவராயிட்டார். இப்போ அரண்மனையிலேருந்து ஒரு வீதி உள்ள அணிஞ்சிறாரு வாரார். அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் காட்டிட்டு என்ன சில வெப்பன்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அணிஞ்சிறாரு வாரார். வழியில் பார்த்தா ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்தான் டக்குன்னு எகிப்தியனை ஒரே பஞ்சு தான். அல்லேலூயா. அவன் காலி சுற்றி பார்க்குறான், ஒருத்தர் இல்லை, அவனே தோண்டி அணிஞ்சிஞ்சிட்டான், புதைச்சிட்டான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7 இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைகளினாலே கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார்னு அவன் நினைஞ்சானோ. அல்லேலூயா. ஆமென். ஆனால் கர்த்தர் மோசையை பார்த்தாரு, அப்படி இல்லை மோசஸ், வெரி சாரி. அல்லேலூயா. ஆமென். உன்னால் இல்லை, என்னால் தான் விடுதலை, என்னால் தான் ரட்சிப்பு, என்னால் தான் ஆசீர்வாதம், என்னால் தான் அற்புதம். அப்போ நான் இப்போ உன்னை கொண்டு போய் நிறுத்தினேன்னா உன் கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் நீ பயன்படுத்தி இருக்கிற ஆளெல்லாம் நீ செஞ்சிருவேன், காலி பண்ணிடுவேன். இப்போ உன்னை கொண்டு என்னால் எதுவுமே நீ நம்புறதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்னை கொண்டு தான் நீ நம்புறதை செய்யணும்னு சொல்லி ஒரு 40 ஆஃப்டர் தான் இந்த மோசஸை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்போ மோசே கையில் ஆயுதம் கிடையாது, மோசே வாயில் வெல் நோன் லாங்குவேஜ் கிடையாது. அல்லேலூயா. ஹீ வாஸ் ஆல் அலோன். ஆமென். ஒரு தனி மனுஷனாக ஒரு கம்போடு வந்து நிற்கிறாரு, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் நாம் அநேக வேலைகளிலே மறந்து போகிறது இதுதான், நம்புகிறோம் உண்மைதான், ஆனால் அது கர்த்தரால் வருங்கிறது தான் நம்மளால் நினைச்சிய முடியல. யாரோ ஒருவரால் வந்துடும், அல்லது என்னாலே வந்துடும், நடந்துடும், அல்லது இந்த சூழ்நிலையினால் இது சாத்தியமாயிரு, இப்படிலாம் நம்ம நிறைய காரியங்களை நினைச்சிரும் நினைக்கிறோம். ஆமீன். இப்போ பாருங்கள், நாகமானுக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போனால் எஜமானனுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டோன்னு இவரு ராஜாட்ட போகிறாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டரு ரெஃபரன்ஸ் லெட்டர்லாம் வாங்குறாரு, நேராக அரண்மனைக்கு போயிட்டார். அப்போ அவன் என்ன நினச்சிட்டு போகிறான் பார்த்தீங்களா, எனக்கு சுகம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, அதனால தான் ராஜாட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர்லாம் வாங்குறான். அப்போ அவனுக்கு நம்பிக்கைலாம் இருக்குது, சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனால் எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும், அதுதான் தெரில. அவன் நேராக ராஜாட்ட போய் நிற்கான், ராஜா சட்டை கழிச்சு நிற்கான். அல்லேலூயா. இப்போ எலிசா சொல்லி விடுறாரு, நீ அம்பா சட்டை கழிச்சிட்டு இருக்க, அவனை இங்கே அனுப்பும். அப்போ இவன் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும், ஆனால் இவன் எப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கான். அவர் வரணும், என்னையை மீட் பண்ணணும், ஒரு விஷ் பண்ணணும், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், எனக்காக ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங் என்ன செய்யணும் வைக்கணும், தலையில் கையை வச்சு என்னையை ப்ளஸ் பண்ணணும், என் ஊன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, என்னுடைய காயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யணும், கையை வச்சு தடவணும்னு நினச்சானா, என்னையை பூசணும்னு நினச்சானா, எப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கு இருந்ததோ தெரியல. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் காட். அல்லேலூயா. அதனால் நீங்கள் இதில் கவனமாக இருங்க. அப்போ நாம் நம்புகிறதுலாம் ஓகே தான், ஆனால் அவரால் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். இன்றைக்கி ஆவியானவர் இதை மிக தெளிவாக உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அவரால் தான். ஆமே. நீங்கள் நம்புகிறது அவரால் தான். ஏன்னா மகிமையை ஆண்டவர் வேற யாருக்குமே கொடுக்க விரும்பலை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் எப்பவும் இதில் கவனமாக இருக்கணும். சில நேரம் என்ன நடக்குது தெரியுமா,
நம்ம கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தானே நமக்கு எப்போவுமே. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி தான் இருக்குது, கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. ஏசு பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட உடனே இந்த சீசர்களுக்கெல்லாம் மொத்தத்தில் நம்பிக்கை என்ன செஞ்சுது போயிட்டு. ஆமீன். எம்மாவூருக்கு ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்க கூட தான் ஏசு என்ன செய்கிறாரு, நடந்து போகிறாரு. நாங்களும் நம்பிட்டு தான் இருந்தோன்றாமே. அல்லேலூயா. அவர் தான் வந்து எல்லாத்தையும் எங்களை ரட்சிப்பார்னு என்ன செஞ்சுருந்தோம், நாங்களும் நம்பிட்டு தான் இருந்தோம். அங்கே நம்ம கதை என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு அந்த விவரம் தெரியாதா, நாங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு அதான் காரணம். யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்பிக்கையை கொடுக்குறவர்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ப வச்சவர்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்பிக்கைக்கு காரணமானவர்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் நாமும் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாதா இனிமே அது எங்கே நடக்க போகுது, இனிமே அது அவ்வளோதான், அதை இழுத்து என்ன செஞ்சாச்சு, மூடியாச்சு, அந்த கதவை பெரிய பூட்டு போட்டு என்ன செஞ்சாச்சு, பூட்டியாச்சு, அந்த ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு, இனிமே அந்த பேச்சையே பேசாதன்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த கையெழுத்தை போட்டு இதோட கதை முடிஞ்சிட்டுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. துட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஆளை வச்சு பேசி என்ன செஞ்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இனிமே எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்னு நாங்கள் கடந்த 9 மாதம் நம்பிட்டு தான் இருந்தோம் பாருங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையையும் நடந்த காரியத்தையும் பார்த்தா எங்களால் என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. அல்லேலூயா. இப்போ நாங்கள் நம்புறதுலேயும் அர்த்தம் இல்லை, நடக்கம் பண்ணுற காரியத்திலலாம் நாங்கள் தான் பக்கத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோதான் எங்கள் கதை என்ன செஞ்சுட்டு இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்புகிறதுல எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அல்லேலூயா. ஒரு குரூப்பு நான் நம்புகிறத இப்படி முடிச்சிடலாம் அப்படி முடிச்சிடலாம் அல்லது என்னையை வச்சே நானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னொரு குரூப்பு இன்னுமே நம்புறதில் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல தாவீது நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, முதல் வசனத்தில் பாருங்களேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புனாலே விடுதலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பொதுவாக ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தையை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் இயேசு அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுறோம். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு தேவை, பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சாபத்திலிருந்து விடுதலை தேவை, பிசாசின் வல்லமையிலேருந்து விடுதலை தேவை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி தேவை. அந்த வழியை இயேசு தான் என்ன செய்கிறார், ரட்சிப்பு அவராலே தான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதனை ரட்சிக்க இந்த பூமியில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. வானத்தினாலும் சரி பூமியினாலும் சரி, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படாத யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிப்படையணும், அவங்க ஆத்மா மீட்படையணும், அவங்க பரலோகத்துக்கு போகணுன்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் இடத்தில் வந்து தான், ஏன்னா இயேசுவால் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை ரட்சிக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். இது ஜெனரல் கான்செப்ட். ஆனால் இந்த இடத்துல தாவீதினுடைய நம்பிக்கை என்ன, கர்த்தர் விடுதலை செய்வார். ஆமே, என் விடுதலை அவரால் தான் வரும். அப்போ இவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். 3வது வசனம் பார்த்தீங்களா, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். இந்த தாவீதையே டார்கெட் பண்ணிட்டாங்க எல்லாரும். எல்லாருடைய குறியும் யார் மேலே இருக்குது, எல்லாருடைய கண்ணு யார் மேலே இருக்குது, எப்போ தாவீதை காலி பண்ணலாம், எப்போ தாவீதை இடத்த விட்டு அகற்றலாம், எப்போ தாவீதுக்கு தீங்கு செய்யலாம், எப்போ தாவீதுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், இதுதான் எல்லாருடைய டார்கெட். அதுவும் பாருங்கள் எது வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓயாமல் ஒரு தடவை பிரச்சனை பண்ண அதோட விட்டுட்டு போயிட்டோம்ல, நான் நீனு வேண்டாம் நான் வேண்டான்னு ஒதுங்கிட்டோம்ல, வேற என்ன திரும்ப திரும்ப அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்திங்களா. அந்த எக்ஸ்ட்ரீமில் தான் இப்படி சொல்லுவோம், எது வரைக்கும், அப்போ இது எவ்வளோ காலம்தான் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை விடுவிப்பார். அப்போ எல்லாருடைய டார்கெட்டும் உங்கள் மேலே இருக்கலாம், உங்களுக்கு தீங்கு செய்ய இருக்கலாம், உங்களுக்கு விரோதம் பண்ண இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு அழிவை உண்டு பண்ண இருக்கலாம், உங்களை ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளே தள்ளுகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆமேன், தாவீதுக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன்
நீ என்னை நம்பி இருக்கிறதுனால என் மகனை மகளே உனக்கும் ஆமேன், நான் இந்த ரட்சிப்பை தருவேன், இந்த விடுதலையை தருவேன். எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டாங்க பாஸ்டர். அல்லேலூயா. இதுக்கு மேலே தீமை செய்கிறதுக்கு ஒன்றுமே, செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, பேச வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க, இன்னும் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சு இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து தான் ரட்சிப்பு வரப்போகிறது. இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா. ஏன்னா நீங்கள் அந்த தீங்குகளை சந்திக்கும் போது, அந்த சில மனிதர்கள் உங்களை டார்கெட் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணும்போது நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்களே, கர்த்தர் இந்த நெருக்கத்திலேருந்து என்னை விடுவிப்பார், இந்த துன்பத்திலேருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், இந்த இக்கட்டிலிருந்து நான் கண்டிப்பாக வெளியில் வருவேன், இந்த மனுஷன் கையில் கண்டிப்பாக கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டோம், இந்த சத்துருவின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்படிலாம் நீங்கள் அந்த நெருக்கம் உங்களுக்கு நேரிட்ட போது நம்பிக்கையாக இருந்தீர்கள் அல்லவோ, அந்த நம்பிக்கைக்கு பலனாக ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை விடுவிப்பார், உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இனிமே உங்கள் குடும்பத்திற்கு எதிராக தீங்கு யாரும் செய்ய முடியாது, உங்கள் வேலைக்கு எதிராக யாரும் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய சொத்து சுகங்களுக்கு எதிராக யாரும் தீங்கு செய்ய முடியாது, உங்களுடைய உடைமைகளுக்கு எதிராக யாரும் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தீங்கு உங்களை துக்கப்படுத்த கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தீங்கு செய்ய எழும்பி வருகிறவர்களை கர்த்தர் உங்களை நெருங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புகிறது, கண்டிப்பாக இந்த துன்பத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை துக்கப்படுத்துகிறவங்க, என்னை வேதனைப்படுத்துகிறவங்க கைகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களே, அந்த விடுதலையை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அவர் பேசுகிறார். 4வது வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவனுடைய மேன்மை அப்படின்னா உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்குது. இப்போ அந்த சத்ருவினுடைய டார்கெட் என்னென்னா, இதெல்லாம் கொலைக்கணும், இதெல்லாம் கெடுக்கணும், இதிலிருந்துலாம் உங்களை தள்ளி விடணும். நீங்கள் மேன்மையாக இருக்கிறத அவன் பார்க்க விரும்பலை, நீங்கள் நல்லா இருக்கிறத அவன் மனசார எனர்ஜியில் விரும்பலை. அல்லேலூயா. எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நீங்க தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அப்படின்னு பொதுவா சொல்லாம, அந்த தீங்கில் அவங்களுடைய மெயின் டார்கெட் பாருங்க, அவன் மேன்மையிலிருந்து அவனை விலத்தள்ளன். 4 பேர் உங்களை நல்லா பேசிடக்கூடாது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை பத்தி 4 பேர் நல்லா என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. என்ன நீங்க அப்படி பேசிட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருன்னு? ஏன் கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படின்னு பேசுற மாதிரி. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு நல்ல பேர் இருக்கிற இடத்துல நம்முடைய பெயரை கலங்க பண்ணினால் எப்படி இருக்கும்? கெட்ட பேரை உண்டாக்குனா வருத்தமாக இருக்குமா இருக்காதா? இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு வேலை ஸ்தலத்தில், அந்த வேலையில் நீங்கள் உயர்வாக இருக்கிறத உங்கள் சத்துரு எனர்ஜியில் விரும்பலை, அதனால் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக நீங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததுலாம் உங்களை சம்மந்தப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க, அல்லது வேணும்னே உங்களை எப்போ பார்த்தாலும் வம்புக்கு நினைச்சிறாங்க, இழுக்கிறாங்க. எப்படியாவது அந்த பொசிஷன்லேருந்து, அந்த பதவியிலேருந்து, அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து, அந்த மதிப்பு நிறைந்த அந்த ஸ்தானத்துலேருந்து உங்களை தள்ளிவிடணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கண்டிப்பாக அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார், அதுக்கு மத்தியில் உங்களை ரட்சிப்பார். அவர்கள் செய்கிற திட்டங்கள் பலிக்காதபடிக்கு அதற்கு விலக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் இதெல்லாம் நம்ப முடியுதா? உங்களால் உங்கள் மனசு இதெல்லாம் ஏற்றுக்கிட முடியுதா? ஐயோ, அவங்க சொல்கிறது தான் பாஸ்டர் எல்லோரும் நம்புகிறாங்க, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க பாஸ்டர், என் பேச்சை அங்கே எடுபடவே மாட்டேங்க, எளியவன் சொல்ல அம்பலத்தில் யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நான் என்ன சொன்னாலும் நினைச்சு மாட்டேங்காங்க, கேட்க மாட்டேங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொன்னால் கூட நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ வாய் என்ன செஞ்சிடறாங்க, அடைச்சிடுறாங்க. பரவாயில்ல, ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிப்பு வரும். ஆமே சொல்லுங்கள். ஆண்டவரால் உங்கள் விடுதலை வரும். பாருங்க, இவங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணின் இருக்கு, எப்படி இவன் மேன்மையிலிருந்து விலத்தள்ளலாம். இவங்க கூட்டம் கூட்டிட்டாலே அவங்க பேச்சே நம்மளை பற்றி தான், நம்ம குடும்பத்தை பற்றி தான், நம்மளை கெடுக்கிறத பற்றி தான். எப்படி அடுத்த பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல, ஓகே பிளான் பியை போட்டுருமா?
ஹல்லேலூயா. பிளான் பி சரியில்லைனா பிளான் சியை போட்டுருமா? இப்படியே நான் ஆலோசனை பண்ணுறது இவங்க வேலை என்ன செய்யுது இருக்கு. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கின அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேன்மையிலிருந்து உங்களை தள்ளுறதுக்கு எத்தனை மீட்டிங் போட்டாலும் நடக்காது. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. அந்த கூட்டத்தில் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் அதை உண்மையிலே நம்புறீங்களோ? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அபத்தம் பேச, ஹல்லேலூயா. அப்படின்னா நல்லதையே நம்மளை பற்றி பேச மாட்டான். நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஆயிரம் நல்ல காரியம் இருக்கும், ஆனால் அதில் ஒன்று கூட நினச்சிக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன ஓட்டை கிடைக்குதா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த சின்னதை ஊதி 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 அப்படியே பெருசாக்கிடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை மாதிரி பாருங்கள், நம்ம மேன்மையை கெடுக்கிறதுக்கு அபத்தம் பேசுகிற அந்த கூட்டத்தார் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும் மாதம் இது. அப்படிப்பட்டவங்க கையிலேருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் மாதம் இது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்மை என்ன தான் மாயத்திறந்து உங்களை போட்டு கொடுத்தாலும், உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினாலும், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னாலும், புறங்கூறினாலும், அவதூறாக பேசினாலும், யாரும் இன்மை அதை நம்ப போகிறதில்ல. அந்த வார்த்தைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட போகிறதில்ல. என்ன ரட்சிப்பு அவரால் வரப்போகுது, விடுதலை அவரால் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இதில் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்களா, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறாங்களா, சபிக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துருப்பாரு. சவுல் வருவான், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவம்மா, நீ பெரிய காரியங்களை செய்வான், நீ மேன்மேலும் பலப்படுவாய்ம்பா, கையை பிடிச்சி குலுக்கி கட்டி பிடிச்சி அப்படிம்பா. மனசு கிறிஸ்தவன் உன்னை போட்டு தள்ளா தான்டா என் மனசு ஆறும். என் மகன் எவனத்தான ராஜா வாக்கணும்னா, நீ உயிரோடு இருந்தால் கதை என்ன செய்யாது, நடக்காது. இப்போ உன்னை விட்டுட்டு போகிறேன், பிற உன்னை பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க கத்திட்ட கேட்கணும். அந்த கிருபையை ஆவியை நிதானிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இவங்க உண்மையிலே மனசார ஆசீர்வதிக்கிறாங்களா, அல்லது வெறும் வாயினால் முகஸ்துதி பண்ணுறாங்களா? ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி ஆட்கள்லாம் நம்மள்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு, ஹல்லேலூயா, நம்ம இல்லாத நேரம் நம்முடைய சத்துருக்கள் கையோடையும் கை கோர்த்துக்கிட்டு, உங்களுக்கு தெரியுமா நான் பார்த்தேன் அங்கே அப்படி இப்படி, இந்த மாதிரி இதில் இருந்தெல்லாம் இந்த மாதம் விடுதலைங்க. கண்டிப்பாக அவரால் என் ரட்சிப்பு வரும். நான் நம்புகிறதுல அந்த ரட்சிப்பு இருக்குது, அந்த விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. 121 சங்கீதத்தில் 2 வசனம் இருக்குது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை. நான் நம்புறது அவரால் வரும். அப்படின்னா ஒத்தாசைனா உதவி. அப்போ இந்த விடுதலைக்கு அவர் தான் எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அவர் எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த உலகத்தில் உதவி செய்யறதுக்கு எனக்கு வேற யாருமே கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க, தோத்துறோம். அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. நம்மை நேசிக்கிற ஏராளமான நல்ல உள்ளங்களுக்காக ஆண்டவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஆனால் இவர்களிடத்திலிருந்து நம்முடைய உதவி கிடையாது. நம்ம நம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம எதிர்பார்க்கிற விடுதலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அபத்தம் பேசுகிறவங்க, வாயினால் ஆசீர்வச்சு உள்ளத்தில் சபிக்கிறவங்க, தீவனை செய்கிறதுக்கே ஆலோசனை பண்ணுறவங்க, இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கப்படுவதற்கு உதவி வரணும்னா அது கர்த்தரிடத்துலருந்து தான் உதவி. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிங்க. 2 14 அதிகாரத்தில் 26 வசனம் இருக்குது. 2 14:26, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும், அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. எரோபெயாம் அப்படிங்கிற ஒரு ராஜாவின் நாட்களில் நடந்த சம்பவம். சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு எரோபெயாம் வந்தார். அவர் எரோபெயாம் 1, இவர் எரோபெயாம் 2, சரியா? இவர் காலத்தில் தான் யோனா தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சிருக்கார். இதுக்கு முந்தின வசனத்தில் அவர் பேரெல்லாம் அதில் நினைச்சிது வருது. இப்போ இவங்க காலத்தில் பாருங்க, யாரும் கடவுளை தேடுறவங்க கிடையாது, யாருக்கும் கடவுள் மேலே பெரியதாக பற்றுலாம் கிடையாது. அதனால் கர்த்தர் பாருங்கள் இவங்களை சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுருந்தார்,
ஒப்பு கொடுத்திருந்தார். வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் பார்த்தாராம். நான் அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல். அல்லேலூயா, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அவன் பேரனா குலைத்து போட வானத்துக்கு கீழே இல்லாமல் ஆக்கிடுவேன் நான் சொல்லலை. அதனால யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தான். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா, இவங்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கிறதுக்கு இவங்க தகுதியே கிடையாது. கர்த்தரிடத்துலேருந்து உதவி கிடைக்கிறதுக்கு இவங்க என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அவ்வளோ பொல்லாதவங்க, கர்த்தரை தேடாதவங்க, கர்த்தருக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்த்தருடையவர்கள் தங்களை விலக்கி வாழ்ந்து கொண்டிருந்த காலம். ஆமே, அப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தா போ, நீ அழிஞ்சு போ, நீ ஒன்றும் இல்லாமல் போ நினைச்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாராம். அப்போ இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறது யார்கிட்ட, கர்த்தரை நம்புகிறவங்கள்ட்ட, கர்த்தரை நேசிக்கிறவங்கள்ட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்கள்ட்ட, கர்த்தருக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவங்கள்ட்ட. அப்போ நீங்கள் நம்புகிற அந்த உதவியை கர்த்தர் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம். இப்போ எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது, தகுதியே இல்லாதவங்களுக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருப்பார்னா, தகுதியில் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நம்புறதில் உதவி ஜீவாரம் செய்ய மாட்டாரோ, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை தருவாரோ தரமாட்டாரோ, கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அந்த அஞ்சாவது வசனத்தில் இருக்குது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கி அப்படி இருக்கா, தேவனையே நோக்கி அப்படி இருக்கா, தேவனையே நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் கண் அங்கே இங்கே இனி எங்கேயும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, பேதுருவின் கண் இயேசுவை பார்த்தப்ப கடலில் நடந்தான். அல்லேலூயா, சூழ்நிலையை பார்த்தோன்னா கடலை முங்கிட்டான். இதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் கர்த்தரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு காத்திருந்தீங்கன்னா, நீங்கள் நம்புறதெல்லாம் அவரால் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்போது எகிப்திலேருந்து வந்துடுமா, அல்லேலூயா, அல்லது இங்கேருந்து வந்துடுமா அப்படின்னு நீங்கள் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா டிலே ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த மாதம் நல்ல தீர்மானம் பண்ணுங்கள், அவரையே நோக்கி நான் இருந்திருப்பேன். ஏன்னா நீங்கள் அமர்ந்திருந்தால் தேவன் யாருன்னு உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் நம்புகிறத கொடுக்கிறவர்னு நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை விடுவிக்கிறவர்னு நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு உதவி செய்கிறவர்னு நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதில் அமர்ந்திருங்கள். யாரை நோக்கி, தேவனையே நோக்கி. அதில் ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா, ஆத்துமாவேன்னு இருக்கு. அப்படின்னா உங்களையே பார்த்து நீங்கள் சொல்லிக் கொடுணும், ஆத்துமாவே நீ யாரை நோக்கி அமர்ந்துரு, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. கொஞ்சம் கூல் டவுன், அல்லேலூயா, கொஞ்சம் ஹரிபரியாலாம் நினைச்சியாத, எதிர்த்து போகணும்னு நினைக்காத. அல்லேலூயா, இந்த ஒன் ஹவர் போதும் நினைக்காத, இந்த ஒன் டே போதும் நினைக்காத, இந்த ஒன் டைம் ஃபாஸ்டிங் போதும் நினைக்காத. அல்லேலூயா, ஆத்மாவே கொஞ்சம் அமர்ந்துரு, இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா, நீங்களே உங்களை பார்த்து பேசுகிறது அது, நான் இப்போ உங்களை பார்த்து சொல்லலை, நான் என் ஆத்மாவை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுனா இப்படி தான் பேசணும். ஆமாம் சொல்லுங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னே நம்ம ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கோம், இதுக்கு முன்னே நம்ம காத்திருக்கோம், கர்த்தரை தான் நோக்கி பார்க்குறோம், கர்த்தரை தான் நம்புகிறோம். ஆனால் இந்த முறை நம்மை நாமே திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை சொல்ல போகிறோம். அல்லேலூயா, ஆண்டவரே என் ஆத்மாவை ரெடி பண்ணிட்டேன் காத்திருப்பதற்கு, என் ஆத்மாவை ஆயத்தப்படுத்திட்டேன் உண்மையை நோக்கி பார்ப்பதற்கு. அல்லேலூயா, ஏன்னா நான் நம்புகிறத நீங்கள் தான் தர முடியும், என் விடுதலை உங்களால் தான், என்னுடைய உதவி உங்களிடத்திலிருந்து தான். அல்லேலூயா, எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம், நாம் நம்புகிறது அவராலே வரும். நான் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நான் எப்பொழுது காத்திருப்பேன் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே சொல்லுங்கள், அவசரப்பட மாட்டேன், அமர்ந்திருப்பேன், அல்லேலூயா, காத்திருப்பேன் உங்கள் சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். தேவனையே நோக்கி, சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். ஆமென், சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேன், இப்போதைக்கு என்ன நிலைமை அதை நான் பார்க்க மாட்டேன், உங்களை தான் நான் பார்ப்பேன். என் கண்கள் உம்மையே கர்த்தாவே
பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. உமக்கு லேசான காரியம். ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லிருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லிருங்க, கர்த்தர் நீங்க நம்புகிறத உங்களுக்கு தருவார். சொல்லிருங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இதுல மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு. ஓ இயேசு ராஜா நீரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமை பாத்திர இயேசு ராஜா நீரே. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.